வெல்கம் டு சினிமாமேடை. விஜய் சேதுபதி நடிப்பில் உருவாயிருக்கிற காத்துவாக்கில் ரெண்டு காதல் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் வருகின்ற April 28 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி அண்ட் நயன்தாரன் சமந்தான்னு பல நடிச்சிருக்கிற இந்த படத்தில் வந்து லலித் குமார் இணைந்து தயாரிச்சிருக்காரு விக்னேஷ் சிவனோட. அதே மாதிரி இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து என்னென்னா முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஸ்ரீசாந்த் சமந்தாவோட நண்பராக நடிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் அதிக அளவில் ஷேர் செஞ்சுட்டும் வராங்க. இந்த ட்ரெய்லரை பொறுத்தவரை கோயில் ஒன்றில் விஜய் சேதுபதி அண்ட் சமந்தா நயன்தாரா மூன்று பேரும் வந்து தங்களோட கைகளால் அணையும் தருவாயில் இருக்கிற விளக்கை வந்து அணையாமல் தடுக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு குஷி படத்தோட சீன்ஸை வந்து கொஞ்சம் லைட்டாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. காமெடி ட்ராமாவொட்டி செல்லும் இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இதுலேயே வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்றது இந்த ட்ரெய்லர்லயே விக்னேஷ் சிவன் காட்டியிருக்காரு. மூணு பேருக்கு இடையிலான காதலை மையமாக கொண்டுதான் படம் உருவாகியிருக்கு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கிலிருந்து ரசிகர்கள் வந்துட்டு இந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. குஷி மட்டும் இல்லாமல் டைட்டானிக் பாகுபலின்னு ஒவ்வொரு படத்துலையும் வந்து இருக்கிற ரெஃபரன்ஸ்களை வச்சு ஜாலியான ஒரு காதல் பேக்கேஜை தயார் செஞ்சுருக்காரு விக்னேஷ் சிவன். மூணு பேருக்கு இடையிலான காதலை ஒரு வித்தியாசமான முயற்சியாகவே வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதற்கு விக்னேஷ் சிவன் நியாயம் செய்யும் வரையில் வந்துட்டு படம் ஃபுல்லாக நல்லா வருமா அப்படின்றத படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் நமக்கு தெரியும்.